டீ கிடைக்காம இந்த மாதிரி காடுகளா அலைய வச்சிருந்தான். அம்பானி கடத்தல நான் தான் அப்படின்னு நினைச்சிருக்கோம். கொடூரமா இருக்கும். அந்த கொடூரமா இருக்க நேரத்துலயே நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கணும். பிஸ்னஸில் இருக்கீங்களா, ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக்னால் நம்ம என்ன பொருள் சேல் பண்ணுதோமோ, நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்கமோ, கஸ்டமர் என்ன நினைக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப டாப் மோஸ்ட் ஒன்று வந்து அது. நிறைய பேருக்கு இந்த பேசிக் விஷயம் ஒன்று இருக்குது, இது செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஹோட்டலில் வந்து அவன் என்ன சாப்பிட்டு போகிறான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு சொல்ல தெரியணும். அது நமக்கு தெரியாது. நம்ம எண்ட் ஆஃப் த டே கடை திறந்து யாருக்கு வச்சுருக்கோம், கஸ்டமருக்காக. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லலை. சர்ப்ரைஸாகவே சஸ்பென்ஸாகவே இருட்டில் என்ன சொல்லுவாங்க, இருட்டில் கழுத்துக்கு போய்ட்டுறது வாங்க உழுதா இல்லையா அப்படின்னு. அப்படியே பண்ணணும், அவன்கிட்ட கேட்டு பண்ணலாம் இல்லையா. இப்போ நான் வந்து எங்கள் ஒரு இடத்துல டீ குடிக்கப்படான்னு அன்றைக்கி டீ குடித்தேன். மோசமான டீ. டே நல்ல டீ போட்டுத்தான் அப்படின்னா போட்டு கொடுத்தான், அதுவும் அதை விட மோசமாக இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி இந்த டீ குடிக்கிறதுக்காக தாண்டி இந்த கடையெல்லாம் தாண்டி இந்த காட்டு வெளியே அங்கே ஒரு இடத்துல டீ கிடைக்கும். அது பிராண்டட் டீ கம்பெனி. ஸோ அங்கே தேடி போயிட்டுருக்கேன். புளியமரம் சிட்டிலேயும் மும்பையிலையும் இருக்கணும், காட்டுக்குலையும் இருக்கணும். எப்படி வேலையும் செய்யணும், சம்பாதிக்கையும் செய்யணும், என்ஜாயும் பண்ணணும், ஃபேமிலி கூட இருக்கணும், வேலையும் பண்ணணும். இன்டிகிரேட்டட் லைஃப். கமிங் டு தி பாயிண்ட். ஸோ ஒரு திரும்ப திரும்ப அந்த கஸ்டமர் கேளுங்க, இவன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. அப்படியே அப்படி சாய் போட்டு கொடுத்து அவன் அவளுக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் நீ மொபைல் நோண்டிக்கிட்டு தரப்படா. அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த சாய கடையை விட்டுட்டு போயிடுவானே. பெரிய பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, 1000 விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை படிங்க, அதை தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி சாதாரண முட்டாத்தனம் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையை எப்படிலாமல் ஓகோன்னு இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காதிங்க. ஒரு நல்ல டீ கிடைக்காம இந்த மாதிரி காடுகளாக அலைய வச்சுட்டு தான். இப்போ நான் வந்து எப்படி அவன்கிட்ட போய் சொல்ல முடியும், நிறைய பேர்ட்ட சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவன் பெரிய பருப்புன்னு நினச்சிட்ருப்பான் தானே. ஒரு டீ கடையை வச்சு ஒரு 200-200 சம்பாதிச்சிட்டு அம்பானிக்கு இடத்துல நான் தான் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அம்பானியோட மேலன்னு கூட நினைப்பான் அவன். அந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் இருக்காதிங்க. இன்னொரு விஷயம், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு கிணறு தோண்ட முடியாது. முதல்ல கிணறு தோண்டி வச்சுருக்கணும். அந்த இது எனக்கு புரியுது என்னென்னு. நம்ம உடம்பு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த கொடூரமாக இருக்க நேரத்துலேயும் நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கணும். வயசானதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை காலை தூக்கிட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி போது கிணறு தோண்டக்கூடாது, முதலில் தோண்டி வைக்கணும். கை கால் நல்லா இருக்கும்போதே எக்ஸசைஸ் பண்ணணும், கை கால் நல்லா இருக்கும்போதே நடக்கணும். எல்லாமே நல்லபடியாக இருக்கும்போதே நல்ல உறவுகளை தேடி கண்டுபிடிச்சி கூட இருக்கணும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போதே நல்லவன் கிட்டவன் என்ன தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை போது திரும்பி பார்க்கும்போது உருவே இருக்க மாட்டோம், அடா பாவியா இருந்தவன்லாம் வெத்து வெட்டாடா நீங்கள் அப்படின்னு அப்போ முடிக்கக்கூடாது. தண்ணி தவிக்கும் போது கிணறு தோண்டக்கூடாது. நல்லா போயிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிக்கணும் எதெல்லாம் கரெக்டு. என் கூட இருக்கலாம் நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேனா. இவன் பிறவை நம்ம கூட இருப்பானா, இப்போயும் ஓடி போகிறானா. நல்லா இருக்கும்போதே நான் கெட்டது பண்ணுவேன். ஏன்னா பிற உண்மையில் கெட்டது நடக்கும் ஓடி போயிட்டேன்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது முதலேருந்தே பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஏறி கொளுத்து போய் உடம்பு அப்படிங்களா, அந்த ஏரியா கண்டுபிடிச்சோம், அந்த ஏரியா வேண்டாம். உடம்பு கொளுத்து போய் அந்த டயத்தில் எக்ஸசைஸ் பண்ண நினைக்கும் போது பண்ண முடியாது. அப்புறம் வயசான காலத்தில் அங்கே நான் உட்காந்துக்கிட்டு அப்படி மரத்தடியில் உட்காந்து எதை பண்ணணும். அந்த ஸ்டார்டிங்கிலே நம்ம உடம்பை சரி பண்ணணும். எஸ், கமிங் டு தி ஃபீட்பேக் பார்ட். வாழ்க்கை வந்து ஒரு வழி பாதை, இது திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கே கிடைக்காது. இந்த இடம்லாம் ஒரே காடாக இருக்கு. காடு இங்கே பாம்பு அடிச்சுக்கிட்டு ஒரு பேர் வர மாட்டான். இன்றைக்கி அது பெரிய சூப்பர் காம்ப்ளெக்ஸ்.
இந்த மாதிரி கட்டடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும் வாழ்க்கையில், ஃப்யூச்சர் முதலே ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். எது டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கோ அந்த ஏரியாவில் வீடு வாங்கணும். ஆன ஏரியாவில் போய் வாங்கக்கூடாது, அதுவும் ஆகும். பட் இதில் செம லாபம் கிடைக்கும். அப்புறம் மாற்றம் ஒன்றே இந்த கார்டன் வந்து, இதில் வந்து ஒரு பெரிய திண்டு மாதிரி போட்டு ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் மரத்தை வச்சுட்டானு. ஸோ இதில் வந்து கார்டனை வச்சு வெட்டி அப்படிங்களா, இந்த இடம் வெறும் பச்சை மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு கோடிகள் ஒரு வீடும் டொமினோ பீஸாக வரங்க வந்திருக்கு. வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாது, மறந்துடாதீங்க. வாழ்க்கை வந்து ஒரு வழி பாதை, நீங்கள் போன பாதையை திரும்ப வர முடியாது. நீங்கள் நடந்த வாழ்க்கைகள், நடந்த விஷயங்கள் திரும்ப நடக்காது. எப்பப்போ கிடைக்கா, எதாவது கிடைக்காத, பெஸ்ட்டாக எப்படி பண்ணுமோ அதை பண்ணுங்கள். முதலே உஷாராக இருங்க. லைஃப் எங்கே போயிட்டுருக்கு, உலகம் எங்கே போயிட்டுருக்கு, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில். இந்த இடத்துல எங்கள் பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு, இன்றைக்கி நான் பேச முடியாது, அப்படியே ஆயிடுச்சு பில்டிங்லாம்.